வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிம்பாஸ் வ்ளாக். இந்த வீடியோ ஒரு சூப்பரான ஃபிஷ் அப்டேட் வீடியோ தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃப்ளவரானோட ஃப்ரைஸை வந்து செப்பரேட் பண்ணி வச்சிங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரான் ஃப்ரைஸை வந்து நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். அந்த செப்பரேட் பண்ண ஃப்ரைஸ் வந்து எப்படி க்ரோ ஆயிருக்கு, ஸோ நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அப்படியே வாங்க. ஸோ இந்த டேங்க்ல தான் வந்துட்டு ஃப்ரைஸை வந்துட்டு நம்ம ஃப்ளவரான் கூட இருந்த ஃப்ரைஸெல்லாம் நம்ம செப்பரேட் பண்ணி இதில் வச்சுட்டோம். இப்போ உள்ள இருக்கு பாருங்க, டேங்க் கொஞ்சம் வந்துட்டு பார்க்குறது கொஞ்சம் அக்லியாக இருக்கு. ஏன் அப்படின்னா நான் வந்து டேங்கை வந்து கிளீன் பண்ணவே இல்லை, பிகாஸ் சின்ன சின்ன ஃப்ரைஸாக இருக்கிறதுனால ஸோ அதுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து டேங்கை கிளீன் பண்ணல. ஸோ அப்பப்போ வாட்டர் லெவலை மட்டும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து எடுத்துட்டு நான் மாத்தின வாட்டர், அவ்வளோதான். மெயினாக பார்த்தீங்கன்னா ஏர் பம்ப் வந்துட்டு ஆஃப் ஆகாமல் நான் பார்த்துக்கிட்டேன். அண்ட் வந்து இதோட டெம்பரேச்சரை வந்து நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு வந்து ஹீட்டர் போட்டிருக்கேன். ஃப்ரைஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள், நல்லாவே க்ரோ ஆயிடுச்சு, ரொம்ப நல்லா இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ஸோ ஃப்ரைஸோட கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, பட் நல்லா க்ரோ ஆயிடுச்சு. நான் இது நிறையா ஃப்ரைஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா லைட்டு, லைட் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணவே இல்லை, லைட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு ஃபுட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து டீகேப்சுலேட்டட் ஆர்டிமியாவும் ஆர்டிமியா கேப்சூலும் நான் வந்து இதுக்கு ஃபீட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா க்ரோ ஆயிடுச்சு. ஸோ இனி வந்துட்டு இதுக்கு ஒரு நார்மல் ஃபிஷ் ஃபுட் கூட போடலாம், பட் இன்னும் நான் இதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல. இப்போ வரைக்கும் நான் வந்து ஆர்டிமியா கேப்சூலும் டீகாப்சுலேட்டட் ஆர்டிமியாவும் மட்டும்தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து அப்பப்போ எடுத்து வச்சது எல்லாமே இதில் நான் போடுறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா வந்துட்டு இந்தளவுக்கு வந்து ஃப்ளவரான் ஃப்ரைஸ் வந்து க்ரோ ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. நம்ம பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஃப்ளவரான் சைஸ், ஃப்ளவரான ஷேப், அதோட டெக்ஸ்சர் வர அளவுக்கு நமக்கு நல்லா விசிபிளாக தெரியுது. டேங்க் வந்து நல்லா க்ளீனாக இருக்குதுன்னா இன்னும் நல்லா தெரியும். டேங்க் கொஞ்சம் க்ளீன் பண்ணதுனால கொஞ்சம் கிளம்சியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ப்ரீடிங் டெக்னிக் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் அதுவாக கேஷுவலாக நடந்த இது. எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா, நான் வந்து கேட்டிருந்தேன் வீடியோவில் நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லிட்டு, நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, இப்படி பண்ணுங்கக்கா அப்படி பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த டேங்கில் வந்துட்டு ஃப்ரைஸ் எல்லாம் பெருசாகிறத பார்க்கும்போது ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு விஷயம், முதல்லருந்தே வந்துட்டு நிறையா ஃபிஷ் நான் வந்துட்டு வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு ஹோம் டூர் போடுங்க, ஒரு ஃபிஷ் டூர் போடுங்க, பெட்ஸ் டூர் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் அதுக்காக தான் வந்துட்டு ட்ரை பண்ணிட்ருக்கேன். வீடியோ நல்லா எடுக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீடியோ வந்துட்டு என்னோட பெட்ஸ் டூராக தான் இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட்